ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் மிகவும் சுவையான முறையில் சிக்கன் ஹரியாளி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சிக்கன் ஹரியாளி ரொம்பவே சாஃப்டாக, நல்ல மசாலாதாராக, நல்ல ஜூஸியாக, யம்மியாக இருக்குங்க. மோஸ்ட்லி சிக்கன் போன்லெஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹார்டாகவும் ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும். இந்த நான் இதில் நிறைய சீக்ரெட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதற்கு தேவையான மசாலா பார்த்துடலாங்க. ஒரு அரைக்கட்டு புதினா இலையை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி. அப்புறம் அரைக்கட்டு கொத்தமல்லி எல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நாலு நல்ல காரசாரமான பச்சை மிளகாய், மூணு பல் பூண்டு, ஒரு அரை இன்ச் அளவு இஞ்சி, இதை எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது ஒரு 10 ml மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக தான் போடுவேன். உப்பு சேர்த்துட்டு மறக்காமல் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சள் பொடி போடுறதுனால இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுத்து கருப்பு கலரில் மாறும். ஸோ இந்த மஞ்சள் ஆட் பண்ணுறது வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் கொடுக்கும், நல்ல கிளிப்பச்சை கலரில் இருக்கும். சிக்கனுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக தெரியும். அப்புறம் வந்து மறக்காமல் 2 tablespoons அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்ல அந்த க்ரீம் டேஸ்ட் முன்னே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2 tablespoons கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து நல்ல கர்டு, நல்ல ஃப்ரெஷ் தயிரை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கிறேன். புளித்த தயிராக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. தயிர் வந்து ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 full tablespoon அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். 1/4 teaspoon அளவுக்கு வந்து மிளகு பொடி, இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் மோஸ்ட்லி இந்த சிக்கன் ஹரியாளி ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து மின்ட்டும் கொத்தமல்லியும் ரொம்ப கம்மியாக சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்கங்க, அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிடலாங்க. நான் வந்து போன்லெஸ் பீஸ், அதாவது பிரெஸ்ட், சிக்கனோட பிரெஸ்ட் மட்டுமே வாங்கி 1/2 kg வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த மாதிரினாலும் பீசஸ் போட்டுக்கலாங்க. எலும்பு கூட எலும்போடு சேர்த்து போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து என் பையன் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இது பண்ணுவான், ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். பாருங்கள், நான் 4 pieces போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 45 minutes 45 minutes-லேருந்து ஒரு 1 hour கூட நீங்கள் வந்து இதை வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. நல்லா இது வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி போய் இருக்கும். இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலைங்க. நம்ம கர்டும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலை. குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது மேலே லைட்டாக லெமன் ஜூஸ் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடும்போது ஸ்மோக் ஃப்ளேவர் வருது, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன குட்டி கிண்ணம் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து கங்கு இருக்குல்ல, அதாவது சார்கோல், அதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா ரெட்டாக இருக்கணும். சூடு பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அது மேலே பட்டர், அப்படி இல்லைனா கீ, அப்படி இல்லைனா ஆயில், அதை விட்டுட்டு கொஞ்சமாக விட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes விட்டுருங்க. அதுக்கு மேலே வேண்டாம், ஏன்னா அந்த புகை விட இது பண்ணுறது ஆக்சுவலி நல்லது கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு ஆசைக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு வைக்காமல் ஒரு 10 minutes வச்சுட்டு எடுத்துக்கிங்கன்னா நல்லா அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் இந்த சிக்கனில் இறங்கியிருக்கும். இப்போ வந்து ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து வச்சிட வேண்டியதுதான். வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்படியே திறந்து வச்சு குக் பண்ணிங்கன்னா உங்கள் சிக்கன் வந்து ஹார்டாக குக் ஆக ஆரம்பிச்சிடும், ட்ரை ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு 10 minutes வச்சுருங்க, அந்த சைடு ஒரு 10 minutes, 8 minutes நீங்கள் வைக்கலாம். 10 கூட வச்சல, ஏன்னா சிக்கன் பிரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரையும் ஆகும், அதே சமயத்தில் குக்கும் ஆகும். ஸோ ரொம்ப நல்லா நீங்கள் சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாக, நல்ல மசாலாதாராக, அதே சமயத்தில் நல்ல இந்த மாதிரி ஒரு அருமையான கலரில் வந்திருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்பவே செம்ம என்ஜாயாக நீங்கள் சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை ரொம்பவே பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.